ஜென்மம் தோன்றதே வெல்கம் பேக் டு ஆதி டி குரூஸ் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒவ்வொரு வீடியோவிலும் ஒவ்வொரு சினிமா ஷூட்டிங்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஊட்டியில் ஒரு சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டை பார்க்க வந்திருக்கோம். இந்த ஏரியா பேரே ஷூட்டிங் ஸ்பாட் தான் சொல்கிறாங்க. வாங்க இங்கே நம்ம என்னென்ன படம்லாம் ஷூட்டிங் எடுத்திருக்காங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே வரும். ஊட்டியிலேருந்து கூடலூர் போகிற வழியில் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை லொக்கேஷனை நீங்கள் வந்து ரீச் ஆகலாம். இங்கே உள்ள என்ட்ரியாருக்கு 30 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, ப்ளஸ் வீடியோ கேமராஸ்லாம் இருந்ததுன்னா அதுக்கு 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பட் எல்லோரும் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கனால யாரும் அதுக்கு டிக்கெட் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம மேலே போகலாம். இப்போ நம்ம உள்ள என்ட்ரி ஆகிட்டோம். இது சம்மர் சீசன் அப்படிங்கிறனால கொஞ்சம் க்ரௌடு இருக்குது. ஸோ அந்த டிராஃபிக் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த இடம் பார்க்குறதுக்கு ஃபுல்லாக க்ரீனிஷாக சூப்பராக இருந்தாலும் வயசானவங்கெல்லாம் மேலே ஏறுறது கொஞ்சம் சிரமமான காரியம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஹில் ஸ்டேஷனில் தான் இருக்கோம், இங்கே ஆக்சிஜன் லெவல் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த மலை ஏறும்போது ரொம்ப மூச்சு வாங்கும். ஸோ மேலே வரவங்க பிளான் பண்ணி மெதுவாக வாங்க. சரி இப்போ நம்ம இங்கே என்னென்ன படம்லாம் ஷூட்டிங் எடுத்தாங்கன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது கண்ணுக்குள் நிலவு படத்தில் வர்ற ஒரு பாட்டோட பிட்டிங்கு தான் எடுத்திருக்காங்க. மெல்ல திறந்தது கதவுன்ற படத்தில் வர்ற வா வெண்ணிலா சாங் வந்து ஒரு சின்ன பிட்டிங் எடுத்திருக்காங்க. ரஜினிகாந்த் நடித்த படிக்காதவன் படத்தில் வர ஒரு கூட்டு கிளியாக பாட்டில் வந்து சில சீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் எடுத்திருப்பாங்க. வசந்த கால பறவை படத்தில் வர செம்பருத்தி செம்பருத்தின்ற சாங் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது காலம் மாறி போச்சு படத்தில் வர்ற ஒரு சாங், அதுவும் பார்த்திங்கன்னா இங்கே தான் எடுத்திருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பாட்டு ஒன்ஸ் மோர் படத்தில் பூவே பூவே செம்பூவே அப்படின்னு ஒரு பாட்டு வரும், அதில் வந்து சில சீன்ஸ் எல்லாம் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. மௌனராகம் படத்தில் வர இந்த ஃபேமஸான பாட்டும் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. இது ஆளினால் அழகுராஜா படத்தில் வர கார்த்தியோட ஃப்ளாஷ்பேக் சாங், இது இதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் எடுத்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பூச்சுடுவா படத்தில் அப்பாஸ் சிம்ரன் சம்மந்தப்பட்ட ஒரு பாட்டு. இது ஒன்ஸ் மோர் படத்தில் வர ஊர்மிளா ஊர்மிளாங்கிற பாட்டு இங்கே தான் எடுத்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது அஜித்தோட ஆரம்ப காலங்களில் வந்த வான்மதி அப்படிங்கிற படத்தில் வர ஒரு பாட்டு இங்கே தான் எடுத்திருக்காங்க. ரஜினி நடித்த சிவா படத்தில் வர்ற பாட்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது உடன்பிறப்பு படத்தில் வர்ற நன்றி சொல்லவே அந்த பாட்டு வந்து இங்கே தான் எடுத்திருப்பாங்க. இந்த பாட்டு மனதை திருடி விட்டாய் படத்தில் வர்ற பிரபுதேவாவும் காயத்ரி ஜெயராமும் ஆடுவாங்க, அது வந்து இந்த இடத்துல எடுத்திருக்காங்க. நாட்டாமை படத்தில் வர்ற கொட்டைப்பாக்கு குழந்தை அந்த பாட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் எடுத்திருப்பாங்க. இது அதே நாட்டாமை படத்தில் வர்ற மீனா பொண்ணு மீனா பொண்ணுன்னு ஒரு பாட்டு இருக்குது, அதுவும் பார்த்திங்கன்னா இங்கே தான் எடுத்திருப்பாங்க.
இது சார்லி சாப்ளின் படத்தில் வந்து சும்மா சும்மா அப்படிங்கிற பாட்டு இங்கே தான் எடுத்திருப்பாங்க. இது ஜென்டில்மேன் படத்தில் வர என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார்னு ஒரு பாட்டு இருக்கும், அதோட ஃபஸ்ட்டு பீட்லாம் வந்து இங்கே தான் எடுத்திருப்பாங்க. இது நரசிம்மா படத்தில் விஜயகாந்தோடைய பாட்டு, அந்த சீனும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் எடுத்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஏபிசிடி அப்படின்னு ஒரு படத்தில் வர்ற ஒரு பாட்டு, இங்கே தான் எடுத்திருக்காங்க. இது மிஸ்டர் ரோமியோ படத்தில் வர்ற மெல்லிசே அப்படிங்கிற பாட்டு இங்கே தான் எடுத்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது அண்ணாமலை படத்தில் வர்ற ஒரு பாட்டில் வர்ற சின்ன பிட்டு, அது வந்து இங்கே தான் காமிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்தேன் படத்தில் வர்ற ஒரு பாட்டு, அதில் சில சீன்ஸ் இங்கே தான் எடுத்திருக்காங்க. அவள் உருவாளா படத்தில் வர சிக்கி முக்கி உயாளா அந்த பாட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் எடுத்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பாட்டு ராஜா சின்ன ரோஜா அப்படிங்கிற படத்தில் வர்ற பாட்டு, அந்த பாட்டு இங்கே தான் எடுத்திருக்காங்க. இது ராஜகுமாரன் அப்படிங்கிற படத்தில் வர்ற பாட்டு, இங்கே தான் எடுத்திருக்காங்க அதுவும். இது ரஜினிகாந்த் நடித்த அன்புக்கு நான் அடிமை அப்படிங்கிற படத்தில் வர்ற பாட்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு சத்யராஜ் சுகன்யா நடித்த வண்டிச்சோலை சின்ராசு படத்தில் வர்ற ஒரு பாட்டு. இது முரளி ரோஜாலாம் நடித்த ஊட்டி அப்படிங்கிற படத்தில் வர்ற பாட்டு, இதுவும் இங்கே தான் எடுத்திருக்காங்க. இது அண்ணாமலை படத்தில் வர்ற ஓப்பனிங் சாங், இங்கே தான் எடுத்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திபன் நடித்த டாக்டா பிர்லா அப்படிங்கிற படத்தில் வர ஒரு பாட்டு, அந்த சீன் இங்கே தான் எடுத்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிரபு நடித்த சின்ன மாப்பிள்ளை அப்படிங்கிற படத்தில் வர்ற காட்டுக்குயில் பாட்டு சத்தம்ன்ற பாட்டு, அதில் வந்து இன் பிட்வீன் சீனில் இங்கே தான் எடுத்திருக்காங்க. இது பரத் தமன் நடித்த கண்டென் காதலையில் வர்ற ஒரு பாட்டு, இங்கே தான் எடுத்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு தளபதி படத்தில் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி அப்படிங்கிற பாட்டில் வர்ற அந்த இன்பிட்வீனில் வார் சீன்லாம் வரும், அதெல்லாம் வந்து இந்த மலையில் தான் எடுத்திருக்காங்க. இந்த பாட்டு விஜய் நடித்த சுறா படத்தில் வர்ற ஒரு பாட்டு, அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஹில்ஸில் தான் எடுத்திருக்காங்க. இது மன்னன் படத்தில் குஷ்பு ரஜினியும் பாடுற ஒரு டூயட் சாங், இங்கே தான் எடுத்திருக்காங்க.
இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என் அண்ணன் அப்படிங்கிற படத்தில் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஒரு டூயட் சாங் பாடுவாங்க, அது வந்து இந்த மலையில் தான் எடுத்திருக்காங்க. இது 6 படத்தில் பார்க்காதே பார்க்காதேன்னு ஒரு சாங் இருக்குது, அதில் இன்பிட்வீன் கேப்பில் வந்து இந்த ஹில்ஸில் தான் காமிச்சிருப்பாங்க. தெனாலி படத்தில் ஆலங்கட்டி மேலே தாளாட்டம் வந்தாச்சு, அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் எடுத்திருக்காங்க. விஜய் நடித்த சச்சின் படத்தில் வர்ற வா வா தலைவா அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீன் இங்கே தான் எடுத்திருக்காங்க. இது ஒன்ஸ் மோர் படத்தில் வர்ற ஊட்டி மேல பியூட்டி அப்படின்னு சொல்லி விஜய் படுற பாட்டு, அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் எடுத்திருக்காங்க. விக்ரம் த்ரிஷா நடித்த சாமி படத்தில் இது தானா அப்படின்னு ஒரு சாங் இருக்குது, அந்த சாங்கோட இடையில வந்து சில சீன்ஸ் காமிப்பாங்க, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஹில்ஸில் தான். பிரசாந்த் சிம்ரன் நடித்த ஜோடி அப்படிங்கிற படத்தில் வர ஒரு சாங் வந்து இங்கே தான் எடுத்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது அஜித் நடித்த ஆசை அப்படிங்கிற படத்தில் வர ஒரு சாங் இங்கே தான் எடுத்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பூமகள் ஊர்வலம் அப்படிங்கிற படத்தில் பிரசாந்தோட ஒரு டூயட் சாங் இங்கே தான் எடுத்திருக்காங்க. பெரியண்ணா அப்படிங்கிற படத்தில் சூர்யாவோட டூயட் சாங் வந்து இங்கே தான் எடுத்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது காதல் பரிசு அப்படிங்கிற படத்தில் கமலஹாசனோட கூ கூ இந்த கோயில் கூவாதோன்ற சாங் இங்கே தான் எடுத்திருக்காங்க. இது அஜித் நடித்த வாலி படத்தில் வர்ற ஒரு டூயட் சாங் இங்கே தான் எடுத்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இங்கே எடுத்த படங்களில் எது எதெல்லாம் நான் மிஸ் பண்ணியிருக்கேனோ உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் உங்கள் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இருக்க இந்த பெல் ஐக்கான் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.